அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தற்போது தமிழகத்துல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா, என்னுடைய ஓட்டு எந்த வாக்குச்சாவடியில இருக்குது எனக்கு தெரியல, நான் பூத்தில் ஸ்லிப்லாம் தரல, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பதிவு எதை குறித்தது என்பது நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாக்குச்சாவடியை எப்படி நம்ம ஆன்லைன்ல கண்டுபிடிக்கலாம், அதை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தொடர்பான காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் tnsec.tn.nic.in, இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் ரைட் சைடில் தற்போது இந்த தேர்தல் நடைபெறதுனால நிறைய நியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தெளிவாக அறிந்து கொள்ளலாம். 2021 மற்றும் 2022 ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பிரதான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் துணை பட்டியல்களில் உள்ள வாக்குச்சாவடியை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பூத்துங்கிறத அறிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ரீடைரக்ட் ஆகிட்டு உங்கள் கையில் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும், அதில் எப்பிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை இதில் அப்படியே டைப் பண்ணுங்க. என்னுடைய வாக்கு வந்து கிராமப்புறத்தில் இருக்கனால இதில் நான் சர்ச் பண்ணுறது வேறொருடைய என்னுடைய தெரிந்த நபருடைய எப்பிக் நம்பர் டைப் பண்ணிட்டேன். அப்புறம் அதில் உள்ள கேப்சா கூட டைப் பண்ணுங்க. ஷோ ரிசல்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டு நகராட்சியா பேரூராட்சியா மாநகராட்சியா என்கிறத தெளிவாக இதில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் எப்பிக் நம்பர் வாக்காளர் அடையாள அட்டையோட விவரங்களை தேடினோம். அவங்க என்ன டீடைல் கொடுத்துருக்காங்கன்னா, பெயர் வந்து அரசு, தகப்பனார் பெயர் முத்துசுவாமி, மாவட்டம் கன்னியாகுமரி, உள்ளாட்சி அமைப்பு வந்து அகத்தீஸ்வரம் பேரூராட்சி, இதே நீங்கள் மதுரைனா மதுரை மாநகராட்சி, தூத்துக்குடினா தூத்துக்குடி மாநகராட்சின்னு வரும். பேரூராட்சி பதிலாக பேரூராட்சி, நகராட்சினா நகராட்சி, அது தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அது கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய எப்பிக் நம்பர், தகப்பனார் பெயர், மாவட்டம், எந்த பேரூராட்சி, அந்த பேரூராட்சியில் எத்தனாவது வார்டு, உங்கள் தெருவின் பெயர் என்னது, வாக்குச்சாவடி எண், அதாவது ஒவ்வொரு பூத்துலேயுமே வெளியே வந்து ஒரு நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க, ரவுண்டாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க, அந்த நம்பர் மற்றும் வாக்குச்சாவடியின் பெயர் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அரசு தொடக்கப்பள்ளி ஈச்சன் விலை மேற்கு பக்க கட்டிடத்தின் வடக்கு பகுதி. அவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் பாகம் எண் வந்து 1லையும் அவங்களுடைய வரிசை எண் வந்து 147 இருக்குது. அந்த பூத்தில் போயிட்டு என்னுடைய வரிசை எண் 147ன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க செக் பண்ணிவிட்டு இவங்க பேர் இருக்குதுன்னு சொல்லி இவங்கள அலோ பண்ணிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.